difference between compound interest and simple interest இந்த மாதிரி சம்ல கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஃபார்முலா வந்து p into r by 100 whole square. இதே வந்து மூணு வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்கன்னா p into r by 100 whole square into 300 plus r by 100. இப்போ இந்த ரெண்டு மாடலுக்கு ரெண்டு சம்பு பார்ப்போம். தனி வட்டி வீதத்திற்கும் கூட்டு வட்டி வீதத்திற்கும் உள்ள இரண்டு வருட வட்டி வித்தியாசம் ரூபாய் 631, வட்டி விகிதம் 10%, எனில் அசல் தொகை எவ்வளவு? இப்போ அந்த சம்பளம் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். இதில் வந்து என்னங்கிறது ரெண்டு வருஷம், டிஃப்ரென்ஸ் வந்து 631, ஆர் சீக்வல் டு 10%, பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா வந்து பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வந்து 631, பிரின்சிபல் தெரியாது அதனால் அப்படியே வச்சுக்கணும். ஆர் வந்து 10%. இதை சிம்பிளிஃபை பண்ணணும், ஒன் டைமு இது 10 times வரும். இந்த 631 பிரின்சிபல் தெரியாது அப்படியே வச்சுக்கணும், இதை வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ பிரின்சிபல் வந்து 63,100. தனி வட்டி வீதத்திற்கும் கூட்டு வட்டி வீதத்திற்கும் உள்ள 3 வருட வட்டி வித்தியாசம் ரூபாய் 336.96, வட்டி வீதம் 12% எனில் அசல் தொகை எவ்வளவு? இப்போ அந்த சம்பளம் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுவோம். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 336.96 கொடுத்துருக்காங்க. என்ன வந்து 3 வருஷம்னு கொடுத்துருக்காங்க, ஆறு வந்து 12%னு கொடுத்துருக்காங்க, அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்முக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் ஃபார் 3 இயர் பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. இந்த வேல்யூ எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வந்து 336.96, பிரின்சிபல் தெரியாது அப்படியே வச்சுக்கணும். 12/100 ஹோல் ஸ்கொயர், 300 ப்ளஸ் 12 டிவைடட் பை 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம. பி இன்ட்டு 12/100 இன்ட்டு 12/100 இன்ட்டு 312/100. இந்த 336.96 இந்த 336.96 இந்த வேல்யூலாம் வந்து இங்கே மேலே வந்துடும், இந்த வேல்யூ கீழே வந்துடும். அப்போ 100 × 100 × 100 டிவைடட் பை 12 × 12 × 312 ஈக்குவல் டு பி. இங்கே இருக்க 100 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 digits கேன்சல் ஆயிரும். அப்போ 33,696. இந்த 33,696 வந்து 312 டிவைட் பண்ணணும். இங்கே வந்து 1 தடவை வரும், 312 கழிச்சோம்னா வந்து 24 வரும், 1 digit கீழே இறக்கணும். இது வந்து 312 அடங்காது, அதனால் மேலே ஒரு சைஃபர் சேர்த்துட்டு அடுத்த டிஜிட்டை கீழே இறக்கிடுறேன். இப்போ லாஸ்ட்டு டிஜிட் வந்து 3லேயும் அடங்கும் இல்லாட்டி 8 அடங்கும். 3 போட்டால் 900 ரேஞ்ச் வரும், அதனால் 8 போடுவோம். 8 போட்டோம்னா கரெக்டாக அடங்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 108 வரும். இது 12வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம்னா 9 times வரும். அடுத்து 3rd டேபிளில் கேன்சல் பண்ணலாம், மேலே 3 கீழே 4, இது ரெண்டே கேன்சல் பண்ணோம்னா 25 வரும். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 7,500 வரும், அதான் பிரின்சிபலு.